நாங்கள் முன்பே தயாராகிட்டோம். அந்த கொரோனா நோய் தொற்றுலேயே நான் ரொம்ப முன்னாடியே தயாராகிருப்போம். இது வந்து நாங்கள் 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறோம். அதில் 117 பெண்கள் 117 ஆண்களுக்கு சரி வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ முதல் பய சுற்றா வந்து எங்களுடைய கட்சி பிள்ளைகளை வேட்பாளர்களை ஊக்கப்படுத்தி களத்தில் எப்படி பணி செய்யணுங்கிறத அவங்கள்ட்ட பேசி ஊக்கப்படுத்திக்கிட்டு வரேன். நேற்று தஞ்சாவூரில் நடந்தது, இன்றைக்கி இங்கே, இப்போ மாலையில் மதுரையில் நடக்குது, அடுத்து வட மாவட்டங்கள், அப்புறம் சென்னை, இப்படி ஒரு வார சுற்றுப்பயணம். அது எதை மையமாக வச்சுன்னா, ஒரு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இல்லை அப்படி இல்லை, இந்த கட்சி ஆட்சியில் நம்ம அது இப்போ இது வரல. நாங்கள் வந்து ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றங்கிற கோட்பாடே எடுக்கலை. நாங்கள் வந்து அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், முற்றுமுழுதாக ஒரு தூய அரசியலை இந்த மண்ணில் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே வந்து பெருந்தலைவருக்கு மாற்று தேவைப்படுது, ஜீவானந்தத்துக்கு தான் மாற்று தேவைப்படுது, சிங்காரவேளருக்கு தான் மாற்று தேவைப்படுது, பெருமகன் கக்கனுக்கு தான் இங்கே மாற்று தேவைப்படுது, அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் போன்ற பெருந்தகைகளுக்கு தான் இங்கே மாற்று தேவைப்படுது, எங்கள் தாத்தா வாவுசிக்கு தான் இங்கே மாற்று, வாவுசி மாதிரி இன்னொரு தலைவர் மாறணும், அப்படி தான் இருக்குதே வெளியே. அந்த மாதிரி ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம். தன்னலமற்ற, உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய தமிழர் ஆட்சி, அதுதான் நாங்கள் இப்போ முன்னெடுக்கிறோம். இப்போ அதில் பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது மத போதை, இது ஏதுமில்லாத ஒரு தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, அந்த கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர் இலவசம், உயர்ந்த மருத்துவம், இந்த மாதிரி என் மண்ணின் வளங்கள் கண்முன்னே களவு போகுது. அதை முற்றுமுழுதாக தடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பூமி என்னுடையதில்லை, வருங்கால தலைமுறையுடையது. அவங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு அளிச்சுட்டு போகணும். இந்த தலைமுறையோடு நாங்கள் வாழ்ந்து தீர்த்துட்டு போக முடியாது. அதனால் இது வந்து நீங்கள் இஎஃப் சுமார் சார்ங்க ஒருவர் சிறியதே அழகுங்கிற புத்தகம் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வளங்களை வந்து உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ எப்படி அழிக்கிறாயின்னு கேட்குறது. அதான் இந்த மணல் மலையெல்லாம் நம்மளால் உருவாக்க முடியாத ஒன்றை நீ எப்படி அழிக்கிற, உன் அந்த உரிமை உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்குறாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் கற்பித்ததுன்னு. அது அந்த அதனால் நாங்கள் எங்கள் காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், இவற்றை பாதுகாத்து எங்கள் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்வதற்கான பூமியாக வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறோம். அப்போ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சாமி காப்பாற்ற நாங்கள் ஆட்சிக்கு அரசியல் செய்யலை, வாழ்கிற பூமிக்காக பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்தோன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இது இன்றைக்கி வந்து எங்களுக்கு சின்னமே விவசாய சின்னமாக இருக்குது. நாங்கள் வந்து நாங்கள் வரும்போது வேளாண்மையை வந்து அரசே செய்யுங்கிறோம். பண்ணை நிலங்களை உருவாக்கி அது அரசு பணியாக மாற்றி, ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், வேளாண்மை செய்வதெல்லாம். அப்போ அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற நிலமையில் இந்த உணவு சட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா, இனி எதிர்காலத்தில் விவசாயி வாழ்வது ரொம்ப கடினம், நாட்டுக்குடிகளும் வாழ்வது கடினம். ஏன்னா கணக்கில் அடங்காத விலைவாசி உயர்வை இவங்க சந்திப்பாங்க, கட்டுப்படுத்த முடியாத விலைவாசி உயர்வு. ஏன்னா முதலாளிகள் தேவைக்கு அதிகமாக வாங்கி பெரும்பெரும் குடங்களை பதுக்கி வச்சுக்கிடுவாங்க. ஒரு செயற்கையாக ஒரு உணவு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அப்போ விலை அதிகப்படியான விலை உயர்வை உருவாக்கி விற்பாங்க. அதை நாட்டுக்குடிகளால் தாங்க முடியாது. ஏன்னா 80 கோடி ஏழை மக்கள்னு நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமனே சொல்கிறாங்க. அரசு தான், அரசு பெரும் முதலாளிகளும் அரசு தான் ஒப்பந்தம் போட்டு கையில் போட்டு கொடுக்குது. பெரும் முதலாளிகள் இன்னைக்கு ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறது யாரு கரெக்டாக சொல்லு சொல்லிட்டு தான் 10 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம். இல்லை அப்படி இல்லை நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நாங்கள் மக்களுக்கு வந்து சொல்கிறோம், அவங்க எங்களை ஆழ்ந்து கவனிக்கிறாங்க. இப்போ எது இலவசமாக இருந்திருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் உடைமையாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற நீர், அப்புறம் வேளாண் குடிகளுக்கான அவர்களுக்கு உதவுவதற்கு மின்சாரம்,
அதுதானே அது அந்த மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குறோங்கிற பேரில் தடையற்ற மின்சாரம் கொடுக்கறது தான் பயன் தருமே ஒழிய ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இலவசமாக மின்சாரத்தை கொடுத்து என்னென்ன வேளாண்மை செய்கிறது அப்போ அதுதான் முக்கியம். அப்போ இங்கே என்னென்னா மின் உற்பத்திக்கான திட்டங்கள் இல்லை, மின்சாரத்தை பிற மாநிலங்களில் முதலாளிகிட்டிருந்து வாங்குறது தான் திட்டம் இருக்குது. இப்போ 4000 கோடிக்கு அதானி வந்து எங்கள் ஊரில் கமுதியில் ஒரு பண்ணையை போட்டிருக்காரு, மின் பூங்கா அமைச்சிருக்காரு, 5000 ஏக்கரை பறித்து கொடுத்துட்டாங்க, மேயர் ஜெயலலிதா தான் எடுத்து கொடுத்துட்டாங்க, 20 கிராமத்தை கழுவிட்டாங்க. அவர் 4000 கோடி போட்டு பண்ணுறதை நாடு பண்ண முடியாதா? அதையே முதலாளிகிட்ட நாங்கள் ஒரு 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 அழகு மின்சாரம் 7 ரூபா 50 காசுக்கு வாங்குகிறோம், 7 ரூபா 50 காசுக்கு வாங்கி இவங்க 3 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, அதுலேயும் இழப்பு வருது. அப்போ 1 லட்சம் கோடி மின்துறையில் இழப்பு. இதுதான் நாங்கள் முறையற்ற நிர்வாகம். அப்போ அந்த அந்த இடத்துல என்ன என்ன சொல்கிறோம்னா, எதை என் மக்கள் வந்து எனக்கு மிக்சி இலவசம் கொடுங்க, எனக்கு மின்விசிறி கொடுங்க, எனக்கு கிரைண்டர் கொடுங்க கேட்கவே கிடையாது. அவங்க கேட்குறது எனக்கு தரமான கல்வியை கொடுத்துரு, எனக்கு உயிரை காக்கும் தரமான மருத்துவத்தை கொடுத்துரு, அதானே. அப்போ கல்வி 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 அரசு பள்ளி கல்லூரியில் அரசை ஆள்பவர்கள் பிள்ளைகள் படிக்குமா? அரசு மருத்துவமனையில் அரசை ஆள்பவர்கள் படுத்து மருத்துவம் செய்வார்களா? ஏன் செய்ய மாட்டார்கள் என்றால் தரம் இல்லை என்று அவர்களை ஒத்துக்கொள்ளும். தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு, அப்படி யாரா ஊழல்னா எதிர்த்து எதிர்த்துன்னு என்ற பேசுக்கு வாங்குற மாதிரி சொல்றாரு. இப்போ அவங்கெல்லாம் சரி, ஆமாம் நாங்கள் ஊழல் ஆட்சி தான் செய்கிறோன்னு ஒத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது என்ன கொடுமையான ஒரு இது, மாறி மாறி இவங்க சொல்லிக்கிறதா குற்றச்சாட்டுகளை, நாங்கள் ஊழலற்ற ஆட்சி நிற்கிறோம். வாக்குக்கு காசு கொடுப்பாங்களா இல்லையா? அந்த காசு எது நீங்கள் சொல்லுங்கள், கே சொல்லுங்கள். வாக்குக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, அந்த வாக்குக்கு காசு கொடுக்கும்போது அந்த காசு எங்கிருந்து எப்படி வருது உங்களுக்கு? காசு கொடுப்பதை யாரும் சொல்லலையே. காசு திமுக அதிமுக காசு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லலையே. அது கொடுத்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, அவங்க கொடுக்குறாங்கல்ல, அவங்க நாங்கள் காசு கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம்டா சொல்லுவாங்க. கிராம சபை கூட்டத்துக்கே காசு கொடுத்தா உள்ள அனுப்புறாங்க, ஆட்சியெல்லாம் வருது இல்லை. சரி சார், இப்போ வந்து சார் நீங்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அவரும் நான் இப்போ அரசியலுக்கு வரலன்ட்டாரு, இதனால் ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் நிறைய இடத்துல பாராட்டியிருக்காரு, அவங்களுக்கு ஆதரவு தரணும், உங்களை ஆதரிச்சு நீங்கள் பண்ணணும் சொல்லி கோரிக்கை எதுவும் வச்சிங்களா? எல்லார்கிட்ட தான் வைக்கிறேன், நாட்டு மக்கள்கிட்ட பூரா, அதில் அவரும் தான் நடக்கும். அவர் நினைக்கிறத அவர் செய்ய வந்த அரசியலை நாங்கள் செய்கிறோன்னு நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ இந்த கட்சி ஆட்சிகளை மாற்றணும்னு நினைக்கிறாரு, அதை தான் நானும் செய்ய போராடுறேன். அப்போ கருத்தளவில் நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம். ரஜினிகாந்த் சொல்லுது ஆன்மீக அரசியல் தான். பேசும்போது ரஜினிகாந்த் என்னையே ரொம்ப பாடப்படுத்துறாங்க, ரஜினிகாந்த் அரசியல் வந்தால் தற்கொலை தள்ளி இருப்பாங்கன்னு எந்த அர்த்தத்தில் என்ன காரணம்? அதாவது இந்த கட்டமைப்பை உருவாக்கி கட்சிக்குள்ள ஏற்படுகிற இப்போ தேர்தலில் போட்டியிட வாய்ப்புனா 10 பேர் 20 பேர் கேட்கும்போது ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் ஒரு தொகுதியில். அப்போ அதில் வர முரண்கள் இதெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது நள்ளிரவில் அழைச்சி அண்ணே இங்கே சரியில்லைன்னேப்பா இருடா அதை காலையில் பேசக்கூடாது. இது வந்து அது எப்படின்னா அன்பாக செல்லமாக தட்டி கொண்டு போகும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒரு முன்னாடி இப்போ திமுக அதெல்லாம் எம்ஜிஆர் ஒரு அளவு கடந்த புகழ் வச்சுருந்தாரு, அதில் உருவாக்கி விட்டுட்டு போயிட்டார். அப்படியே ஜெயலலிதா மாட்ட கொடி சின்ன எல்லாம் போயிடுச்சு. அங்கே அண்ணா மாதிரி பேர் அறிஞர்கள் 100 பேர் சேர்ந்து போராடி அந்த கட்சியை உருவாக்கி கட்சி ஆட்சியோடு ஐயா கலைஞர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் அவங்களுக்கு அமைப்பு உருவாக்கிடுச்சு, எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு புரிவி ஒவ்வொரு நல்லா சேர்க்குற மாதிரி சேர்த்து வளர்ந்து வரோம். அதில் ஏற்படுகிற சிரமங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். அது தொடர்ந்து ராமேஸ்வர மீனவர்கள் வந்து தாக்கப்பட்டு வராங்க, நீங்கள் தொடர்ந்து அதுக்கு வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு சொன்னீங்க, இப்போ உங்களோட கருத்து என்ன? கச்சத்தீவன் எப்போவுமே கச்சத்தீவை மீட்கணும். கச்சத்தீவு எனக்கு என்று வைத்துக்கொண்டு கடல் எல்லையை அளக்கும்போது எனக்கு தூர அளவு அதிகமாக இருக்குது, கச்சத்தீவு அவங்களுக்கும் இருந்தோம் அவங்களுக்கு சூறளவு இருக்குது, கடலில் எல்லாம் பிரிக்க முடியாது. அதில் வந்து அந்த பகுதியில்தான் மீன் வளம் இருக்குது, அதை வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு தன் நாட்டு குடிகளினுடைய நலனையே பற்றி சிந்திக்காமல் எதுக்காக கொடுத்தாங்க? அது உண்மையிலே இந்திய நாட்டு சொத்தும் இல்லை, அது எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து, மன்னார் மாணிய ஒழிப்பில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, எடுத்து அப்படியே இந்திரா காந்தி அம்மையார் சுய விருப்பில் கொடுத்தது தானே, அது என்னை பாராளுமன்றத்தில் விவாதித்து தீர்மானம் போட்டு அப்படிலாம் யாரும் கொடுத்தாங்களா? அப்படிலாம் இல்லையே, அதனால தான் அதை திருப்பி எடுக்கணுங்கிறோம்.
அவங்க அரசு தான் மாநில அரசு கேட்கலைன்னா நாம அந்த மாநில அரசு தன் நாட்டு குடிகளை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை பண்ணி எதிர்ப்பை காட்டியிருக்க முடியாதா என்ன அப்படி சொல்றீங்க கச்சத்தீவு கொடுக்கக்கூடாது அது என் நாட்டு குடிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அது பேராபத்து வரும் அதனால நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போராடி இருக்க முடியாதா என்ன சொல்றீங்க முதலமைச்சர் அமைச்சர்கள் அவர்கள் கூட இருந்த தொண்டர்கள் எல்லாரையும் சேர்த்து லட்சக்கணக்கான பேரை கூட்டி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணியிருந்துக்கலாமே போராடி அம்மையார் இந்திரா காந்திக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாமே அவரை ஆட்சியை களைச்சி விட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டார் வழி இருக்கா எனக்கிட்டே இருக்கு வந்த உடனே சொல்றேன் அப்படி மட்டும் சொல்லல காங்கிரஸ் வந்து என்ன சொல்லுது கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடமேலே கொடுத்தது கொடுத்ததான்னு சொல்லுது அதே பதிலே தான் பிஜேபி அரசும் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுது அதனால அவங்க அப்படிலாம் சொல்லல ரெண்டு பேருமே காரணம் காங்கிரஸ் அரசு கொடுத்துருந்தா இப்போ தெரியுதுல 845 பேர் இது வரைக்கும் சுட்டுருக்கா இதுவரை அப்போ தன் நாட்டு குடிகளை சுட்டுக்கொள்கிற ஒரு நாட்டை நட்பு நாடுன்னு சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது எப்படி மனசு வருது பாகிஸ்தான் பகை நாடுங்கிறீங்க இது எப்படி நட்பு நாடாச்சு அப்போ சாகரன் தமிழங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாக போகுது எங்கள் உயிர் அதனால தான் நீங்கள் இப்போ ஒரு தீர்மானத்தை போட்டு வாங்க வேண்டியதானே கச்சதீவை திருப்பி கொடு அப்படின்ட்டு நீ தன நாட்டு குடிமக்களை சுட்டு கொள்றதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கா அப்படின்னு அப்போ அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வலிமை மிக்க அதிகாரம் சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய இப்போ இராணுவ படை எதுக்கு இவ்வளோ பெரிய உளவு படை எதுக்கு கச்சத்தீவு வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தத்தில் போயிருக்குது இதை ஒரு நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய் அணுகிறது சரியா இல்லது சர்வதேச நீதிமன்றம் போகிறது சரியா சர்வதேச நீதிமன்றம் போகிறதுக்கு யாராவது ஏதாவது இதுவரை முயற்சி எடுத்துருக்காங்க சர்வதேச நீதிமன்றத்தில் போனாலும் சர்வதேசம் என்பது உங்களுக்கு ஒன்று சொல்லுங்கள் நாங்கள் ஈழ பிரச்சனையில் போய்தான் இருக்கோம் அது என்ன நடக்குதுன்னா இந்தியா வந்து உலக சந்தையில் பெரிய சந்தையாக இருக்குது தெற்காசியாவில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட 130 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய சந்தையாக இருக்குது உலகில் பல்வேறு நாடுகள் வந்து தாங்கள் செய்கிற உற்பத்தி பொருளை கொண்டாந்து விற்கிறதுக்கு தொழில் வளர்ச்சி இராணுவ ஒப்பந்தங்கள் இதில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய நாடாக ஒரு வளர்கிற பெரிய துணைக்கண்டமாக இருக்கிறதுனால இதை பகைத்து கொள்ள விரும்புறதில்லை அதனால் இந்தியாவின் தலையீடு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதை அப்படியே போடுங்கன்னா போட்டுருங்க இப்போ என்னையெல்லாம் என்ன போனவொடனே கைது பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னொன்னு அங்கே அங்கே அனுப்பியிருக்காங்கள அது நடந்துருங்க அப்போ நாங்கள் அது என்ன நினைக்கும்னா நம்ம ஒரு இன மக்கள் நாம் போடுற வழக்கா ஒரு பெருந்தேசத்தினுடைய கருத்தா நட்பா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மாதிரி பெருந்தேசத்தின் நட்பை தான் உலக நாடுகள் விரும்புது வர்த்தக தொடர்பு வச்சுக்கிறது இராணுவ தொடர்பு வச்சுக்கிறது தொழில் தொடர்புகள் வச்சுக்கிறது அந்த ஒப்பந்தங்களை போட்டு வச்சுக்கிறதுனால அந்த இந்திய நட்பை அது பகைக்க விரும்பாது அதனால் இது சர்வதேச நீதிமன்றம் போனாலும் இந்தியா என்ன சொல்லுதோ அதான் கேட்போம் மத்திய அரசுக்கு தான் அந்த வலிமை இருக்கு நீங்க தானே கொடுத்தீங்க மத்திய அரசு நீங்க தானே கொடுத்தீங்க மாநில அரசு கொடுத்துச்சு மாநில அரசு கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன வந்தது நீங்க அமெரிக்கா உள்ள வந்துருமோ பாகிஸ்தான் உள்ள வந்துருமோ இந்த இந்த இதை கொடுத்து அவனை நட்பா வச்சுக்கணும்னு நினைச்சு கொடுத்தீங்க அப்படி தான் எடுக்கணும் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் நாட்டு குடிகளை தொடர்ச்சியாக அவன் கொண்டுகிட்டே இருக்கான் இல்லை தாக்கி அழிக்கிறான் வன்மம் கொண்டு அவனுக்கு போய் நம்ம நிலப்பரப்பை இது கொடுக்கணும் ஒரே அணி தான் நான் தனிச்சு தான் போட்டிடுறேன் ஆட்சி மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க சசிகலா விடுதலை 27 விடுதலையாக இருக்கிறாங்க உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனையில் இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் நிகழுமா அதெல்லாம் நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோசியக்காரன் மாதிரி சொல்லிட்டு முடியாது இப்போ களம் ஆரம்பித்து எல்லாம் வேலை நடக்குது தெரியல முதலில் என்னோட கருத்து அவங்க உடல்நலம் பெற்று நல்ல முறையில் வரணும் வெளியில் வரணும் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்து சொல்கிறோம் பார்க்குறீங்களா
எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு 4 வருஷம் இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு உடல்நிலை சரியில்லை, அப்புறம் போனால் கொரோனா வந்துருச்சு. கொரோனா அவங்க தனியாக இருந்த இடத்துல யாரை சந்தித்தாங்க? யாருமே சந்திக்காத போது கொரோனா அப்படி இருந்துச்சு. கூட்டத்தில் போனாங்க, சந்தித்தாங்க, ஒரு விழாவில் பேசுனாங்க, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருந்தால் போதும், திடீர்னு நிமோனியா காய்ச்சலுங்கிறீங்க, அப்புறம் சாதாரண காய்ச்சலுங்கிறீங்க, அப்புறம் கொரோனா நோய் தொற்றுங்கிறீங்க, அப்போ என்ன நம்ம சந்தேகிக்க வேண்டியது இருக்குல்ல? 4 நாளில் விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி காய்ச்சல் வருது, கொரோனா வருது? 4 வருஷத்தில் வராதது, சரி இந்த 10 மாதத்தில் வராது. டெல்லி விசிட்டுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா முதலமைச்சரோட? சரி, அப்படி தான் நினச்சிக்கிறல. ஆனால் அதில் ஏதோ ஒரு பின்புள்ள சந்தேகம் இருக்குது. சந்தேகிக்க வைக்கிதா இல்லையா? சந்தேகம் உங்களுக்கே இருக்கிறனால தான் நீங்கள் அந்த கேள்வி எழுப்புறீங்க. நான் நேற்று அதான் பதிவு பண்ணேன், எனக்கு அந்த இதில் சந்தேகம் இருக்கு. அது திடீர்னு என்ன உங்களுக்கு நல்லா தானே இருந்தாங்க? இல்லை, அவங்க கட்சியில் அவங்க உறுதியாக தானே இருக்காங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் தான் அறிவித்தார். ஐயா ஓபிஎஸ் தான் அறிவித்தார், இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த இவர் தானே அறிவித்தார். சட்டமன்றத்துக்குள்ள இந்த தேர்தலில் நாமக்கல் எம்எல்ஏ செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நாங்கள் செல்றதுக்கு இல்லை, நாட்டை வெல்றதுக்கு போகிறாரு. ஒரு 4 பேர் போ, 5 பேர் போகல, நாட்டை வென்றுதான் நான் என் கனவை நிறைவேற்ற. அது நடக்கும். மாறும், ஒரு மாறுதல் வந்து பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு பணம் இவ்வளவு கூட்டணி எல்லாம் இருந்தும் கூட 17 லட்சம் பேர் இந்த எளிய பிள்ளைகளை நம்பி வாக்கு தந்திருக்காங்கன்னா அது எங்களுடைய நேர்மையான அரசியலுக்கு பணம் வாங்காமல் அந்த மக்கள் செலுத்தினது தானே. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து ஒரு தலைமுறை பிள்ளைகள்கிட்ட புதிய சிந்தனை ஏற்பட்டு அது மாதிரி வரும். தொடர்ச்சியாக இப்படியே இந்த பணத்தை கொடுத்து வாங்குறதுங்கிறது அது அப்படியே நடந்துகிட்டே போயிடாது. அப்போ திடீர்னு ஒரு நாள் மாறும். சார், இந்த 15 லட்சம் பேர் அப்படிங்கிறது ஆண்டுகள் அப்படியே நீடித்து போகும்போது சுவர்ந்து பேர் பண்ணாங்களா? அது வந்து உங்களுக்கு அரசியல் கட்சி, அரசியல் கட்சியின் தொண்டர்களுக்கு தான், புரட்சிகர அரசியல் படையின் போராளிகளுக்கு சோர்வு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து கொள்கைக்காரங்க. சார், உங்களுக்கு அதாவது இந்த போர்வந்தங்களாம் வருதுல, இதை தவிர்க்க ஒத்த கருத்துடைய கட்சிகள், தமிழ் அமைப்புகள் அவங்களோட கூட்டணி வைக்கலாமே, அதுக்கு ஒரு முடிவு நீங்கள் பண்ணுறீங்களா? பெரும்பாலும் தமிழ் அமைப்புகள் தேர்தல் அரசியலை புறக்கணிங்க. குறிப்பாக எங்கள் ஐயா மணியரசன் போன்றவர்கள் தன் தியாகம். என் தம்பி களஞ்சியம், அண்ணன் வினோத்குமார், அண்ணன் கென்னடி போன்ற அமைப்புகள் தேர்தல் அரசியலை புறக்கணித்தாலும் எங்களை ஆதரிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அமைப்புகள் தான் எங்களை ஆதரிக்கிறாங்க. தம்பி இஸ்லாமிய சேவை சேனா சாகுல் கமீது, தம்பி மருது மக்கள் இயக்கம் முத்துப்பாண்டி, இவங்கெல்லாம் எங்களை ஆதரிக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கிறேன். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு நம்பிக்கை தான், ஒரு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் பேசுறத நம்ம பார்க்கணும். நாங்களும் அதே மாதிரி கருத்தை வச்சு நம்பிதான், மக்களை நம்பிதான் கலத்தை நிற்கிறோம். அது கடைசியாக தேர்தல் முடிவு தான் சொல்லணும். நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. எனக்கு போடணும்னு நினைக்கிறவன் எனக்கு போடுவான், அண்ணன் கமலஹாசனுக்கு போடணும்னு நினைக்கிறேன் போடுவான், அதிமுக போடணும்னு நினைக்கிற போடுவான். அதுல என்ன வாக்கு செதறும்? சில்லற காசு அப்படி செதறி விழுகிறதுக்கு எதையாவது சொல் கேட்குறதா? செதருது செதருது, இது ஒரு இது பழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. வாக்கு பிரிஞ்சிடும், செதறிடும், அப்படிலாம் பிரியாது, அப்படிலாம் பிரியாது. யார் சட்டையிலிருந்து பணத்தை திருடுற வேலை இல்லை. இது மக்கள் யார் மேலே யார் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆமாம், நாங்கள் 1.1 இருந்தோம்,
இப்போ நாலு உள்ளிக்கு வந்திருக்கோம் பாராளுமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தலில் 12 விழுக்காடு வந்திருக்கோம். இப்போ இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம். இணைப்பேன் அந்த 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 உற்சாகத்தில் தான் இவ்வளோ வேலையில் வேகமாக செய்கிறோம். அது வந்து என்ன அது வந்து பாருங்க, விதைக்கிறது என் வேலை, முளைக்கிறதும் விளையிறதும் விதையின் வேலை. நான் என் மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறேன், வெளில வைக்க வேண்டியது அவங்க. நான் வந்து குறிகார மாதிரி உட்காந்துட்டு நான் எத்தனை சீட்டு விண்டுவேன் அத்தனை சீட்டு விண்டேன், ஆனால் என்கிட்ட இவிஎம் எந்திரத்தை கொடுங்க நான் எத்தனை சீட்டுன்னு சொல்லுவேன். அமித்ஷா சொன்னார்ல 380 அடிப்போம்னு, சரியாக சொல்கிறார். ஏன்னா அவர்கிட்ட பெட்டி இருக்கு, எனக்கு என்கிட்ட பண பெட்டியும் இல்லை வாக்கு எந்திர பெட்டியும் இல்லை. அவங்க நாங்கள் வாக்கை வந்து நாங்கள் வாக்கை பெறுவோம், அவங்க வாக்கை வாங்குவோம். மிஸ்டேக் மட்டும்தான் நடக்குது, அதில் என்ன சந்தேகம் உள்ளதான் இவ்வளவு இதாக கேட்குறீங்க. அவங்க தான் கருதுறாங்க, அவங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா இதுதானே கருதுது. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க தமிழக மக்களே இவர்கள் முதல் தர குடிகளாக நம்மளை கருதுனாங்களா? கருதுனாங்களா? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கருதுச்சா? அதே தான் பிஜேபியும் செய்யுது, அவங்க தானே கருதுனாங்க. இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் தெரியுது, ராகுல் காந்தியோட பேச்சு எல்லாம் ஒரு எதுலன்னு சொல்லு, எதில் மாற்று? வெளிவரக் கொள்கையிலையா, பொருளாதார கொள்கையிலையா, கல்விக் கொள்கையிலையா, கல்விக் கொள்கையிலையா, எதுலன்னு சொல்லு, இல்லை மதவாத கொள்கையிலையா, எதில் மாற்றம்? சிஏஏ கொண்டு வந்தது, என்ஆர்சி என்ஐஏ கொண்டு வந்தது, ஜிஎஸ்டின்னு வரியை விரிச்சது, நீட்டு தேர்வை கொண்டு வந்தது, இந்த வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தது முதல்ல. 2019 பாராளுமன்ற தேர்தலில் 9வது பக்கத்தில் 11 வரிசையில் ஏபிஎம்சியை தூக்கிட்டு தனியார் சந்தையில் கொண்டு நாங்கள் விற்க வச்சுருவோம்னு அறிக்கையில் கொடுத்துருக்காரு, படிச்சுக்காட்டா உங்களுக்கு. அதை ஆதரித்து அது மாதிரி அரசு மத்திய அரசு கொண்டு வர போகுதுன்னு 2016 சட்டமன்ற தேர்தலையே இவங்க கொடுத்துருக்காங்க திமுக. எல்லாமே நீங்கள் போட்ட விதை தான் முளைச்சி வருது, அவரை அறுக்கிறாரு, அதுதானே. எது ஒன்று நீங்கள் ஒரே நாடு ரேஷன் கார்டு யார்? நீங்கள் தான், நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க, அவர் எதில் மாற்று சொல்ல போகிறாரு? நான் வந்தேன்னா தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஒழிச்சிருவேன். தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கை இருக்குல்ல, அது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த நாட்டை குடிகளையும் சந்தையாகிடுச்சா இல்லை? அப்போ அதை பேசுவாரா? குறைஞ்சபட்சம் குடிநீர் விற்பனைக்கு இல்லை போத்தல் அடைச்சி வைக்கிறது தடுப்பை அதாவது சொல்லுவாரா? அதனால அது இதுவரை அதே நிலைப்பாடு தான், அது என்ன வேணாலும் நடக்கும். இன்னைக்கு நாள் இருக்குல்ல, இல்லை எனக்கு வந்து என்ன, எனக்கு வந்து என் நாட்டுக்காக சண்டை போடுறதில்ல, நான் இந்த ஆளுகளோட தனி மனிதர்கள் இவர்களோட சண்டை போடுறேன். எனக்கு வந்து என்னுடைய நாட்டை காப்பாற்றணும்னா அந்த காட்டுப்பள்ளியில் வந்து அதானி வந்து துறைமுகம் அமைக்கிறத தடுக்கணும். அது வந்து நான் வந்து ஒருவேளை போட்டி இல்லைன்னா மக்களை திரட்டி தேர்தல் வேணால் ஒன்று வேணால் வாங்கடான்னு போய் டெல்லியில் விவசாயி உட்காந்த மாதிரி காட்டுப்பள்ளியில் போய் உட்காந்துருவேன், மொத்த கூட்டத்தையும் கூட்டிகிட்டு உட்காந்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க. ஏன்னா அது 6011 ஏக்கர் அவர் எடுத்துட்டார், அப்படி எடுத்து அமைச்சிட்டாருன்னா தமிழ்நாட்டை மறந்துடுவீங்க.